அதிமுகவில் தனிப்பட்ட ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அதிமுகவை யாராலும் கைப்பற்ற முடியாது என்றும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சூளுரைத்துள்ளார். கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்த பின்னர் தொண்டர்களை நேரடியாக சந்திக்க உள்ளதாகவும் அதிமுக கட்சியை மீட்டெடுப்பேன் என்றும் சசிகலா கூறி வருகிறார். அதிமுகவில் சசிகலாவுக்கு இடம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய பின்னரும் தொடர்ந்து சசிகலா அதிமுக நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் உரையாடி அந்த ஆடியோவை வெளியிட்டு வருகிறார். சசிகலா விவகாரத்தில் அமைதி காத்து வந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவை யாரும் கைப்பற்ற முடியாது என்று அதிரடி காட்டியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அதிமுகவை ஒருங்கிணைப்பாளரான தானும் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமியும் வழிநடத்தி வருவதாகவும் தாங்கள் இருவரும் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்தார். அதிமுக கட்சியில் தனிப்பட்ட குடும்பமோ தனி நபரோ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். அந்த நோக்கம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும். யார் எந்த முயற்சி நடத்தாலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவினுடைய பலமாக பொதுக்குழு தான் பார்க்கப்படுகிறது. அந்த பொதுக்குழுல தொண்டர்கள் எல்லாரும் கூடி பொதுச் செயலாளர் சசிகலா தேர்வு செய்யலாம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே நீங்களே சொல்றீங்க. அதிமுகவுடைய பொதுக்குழு அதிமுக பொழுது அதிகாரமுள்ள பதவி பொறுப்புங்க அதே போல பொதுக்குழு தான் அவரை நீக்கியிருக்கிறார். முந்தைய அதிமுக ஆட்சியில் மத்திய அரசின் விதிகளுக்கு உட்பட்டு தேவையான அளவே கடன் வாங்கியதாகவும் அவை சரியான திட்டங்களுக்குத்தான் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்தார். தனது மகன் ரவீந்திரநாத்திற்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் ஆறுமுகசாமி ஆணையம் எப்போது விசாரணை கழித்தாலும் முதல் நபராக ஆஜராவேன் என்றும் உறுதியளித்தார். சசிகலா விவகாரத்தில் இதுவரை அமைதியாக இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்த மறுநாளே அதிமுகவில் சசிகலாவிற்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவி வந்த குழப்பம் நீங்கிவிட்டதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சசிகலா அதிமுகவில் சேர்ப்பது குறித்து கலந்து பேசி கூட முடிவெடுக்கலாம் அப்படின்னு வேறு ஒரு தொலைக்காட்சியில் கூறியிருந்தார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மோடி சந்திப்புக்கு பிறகு இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். ஸோ இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சசிகலா விஷயத்தில் இரண்டு தலைவர்களும் ஒரே நிலைப்பாட்டுக்கு இப்போது வந்திருக்கிறார்கள். ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த நிலைப்பாட்டுக்கு மீண்டும் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதன் மூலம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் தணிக்கப்பட்டிருக்கிறது. சசிகலா விஷயத்தில் அதிமுக ஒரு முழுமையான ஒரு முடிவை எட்டியிருக்கிறது. இரட்டை தலைமையின் கீழ்தான் அதிமுக செயல்படும் என்பதையே ஓ பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் என்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் தலைமையில் எங்கள் இருவர் தலைமையில் 4.5 வருடம் சிறப்பாக நடந்தது, இப்பொழுதும் கட்டுக்கோப்பாக நடக்கிறது, சிறப்பாக நடக்கும். நாங்கள் வந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியாக களத்தில் நிற்போம். நாங்கள் தான் அதிமுக என்று கூறுகிறார். இதனை வந்து வெளிப்படையாக சசிகலாவுக்கு இவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்று பார்த்தாலும் கூட கட்சிக்குள் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேர்த்தே இந்த மெசேஜை பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள். அதிமுக என்பது இரட்டை தலைமை, நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதிமுக, இது ஒற்றை தலைமையாகவும் ஆகாது, இதற்குள் சசிகலாவும் நுழைய முடியாது, சசிகலாவும் அவர் தரப்பாலும் அதிமுகவை பிடிக்க முடியாது என்பதுதான் பன்னீர்செல்வத்தின் கருத்து. இனி அதிமுகவில் சசிகலாவை இணைக்க வாய்ப்பே இல்லை என்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். திமுக அரசு